ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எயிட் தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இயல் நான்கு கவிதை பேழை கல்வி அழகே அழகு இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வெட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகலை ஃபர்ஸ்ட் ஒன்றில் கற்றவருக்கு அழகு தருவது டேஸ் கற்றவருக்கு அழகு தருவது கல்வி இ ஆப்ஷன் கல்வி ரைட் ஆன்சர் செகண்ட் ஒன் பாருங்கள் களநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால் இ ஆப்ஷன் கலன் பிளஸ் அல்லால் ரைட் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் நான் எனக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் எழுதி வாக்கியம் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அழகு மலர் மிகவும் அழகானது அடுத்து பாருங்க கற்றவர் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தேர்டன் பாருங்க அணிகலன் இந்த அணிகலன் விலை மதிப்பு உடையது இருக்கிற இயல் நான்கு கவிதை பேலை புத்தியை தீட்டு இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் அகம்பாவம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் பிளஸ் அப்பா ஆப்ஷன் கோயில் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும் ஆ ஆப்ஷன் பகைவன் என்றாலும் இது உரைநடை உலகம் பல்துறை கல்வி அதில் இருக்கிற புக் பேக் போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஹாசிரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஸ் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி ஆ ஆப்ஷன் கல்வி ரைட் ஆன்சர் செகண்ட் ஒன் பாருங்கள் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஸ் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை ஆ ஆப்ஷன் இளமை ரைட் ஆன்சர் தேர்டன் பாருங்க இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது இன்றைய கல்வி இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது இ ஆப்ஷன் தொழிலில் இஸ் ஏ ரைட் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நிரப்பு கொடுத்துருக்காங்க கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம் கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் வளர்ச்சி தான் ஆன்சர் செகண்ட்னு பாருங்கள் புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது தேர்ட்ன்னு பாருங்க வாழ்விற் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாதது டேஸ் இன்பம் ஆகும் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாதது காவிய இன்பம் ஆகும் காவியன்றதுதான் ரைட் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க பொறுத்துகை கொடுத்துருக்காங்க இயற்கை ஓவியம் அது வந்து பத்து பாட்டு இயற்கை தவம் அதுக்கு சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அது வந்து கம்ப ராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பத்து பாட்டு செகண்ட் ஒன்றுக்கு சிந்தாமணி தேர்ட் ஒன்றுக்கு கம்பராமாயணம் ஃபோர்த்துக்கு பெரிய புராணம் வேற்றுமை இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வெட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பேர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும் பேர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும் இ ஆப்ஷன் வேற்றுமை இதுதான் சரியான ஆன்சர் செகண்டில் பாருங்கள் எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது இ ஆப்ஷன் விழி இதுதான் ரைட் ஆன்சர் தேர்ட் பாருங்கள் உடநிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும் உடனிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும் அ ஆப்ஷன் மூன்றாம் வேற்றுமை தான் ரைட் ஆன்சர் அடுத்து பாருங்கள் அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது இதில் ஆ ஆப்ஷன் மூன்றாம் தான் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் ஆக்கள் பொருளை குறிக்கிறது ஆக்கள் பொருளை குறிக்கிறது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பொருத்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா மண்ணால் குதிரை செய்தான் செகண்ட் நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வந்து ராமனுக்கு தம்பி லக்குவன் அடுத்து ஐந்தாம் வேற்றுமை வந்து ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் அடுத்து ஃபோர்த் ஒன்ல ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர் அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து மண்ணால் குதிரை செய்தான் செகண்ட் ஆன்சர் வந்து ராமனுக்கு தம்பி லக்குவன் தேர்ட் ஆன்சர் வந்து ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஃபோர்த் ஆன்சர் வந்து பாரியினது தேர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகள் கட்டத்தில் நிரப்ப சொல்லியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் வந்து ஆலங்குடி அடுத்து செகண்ட் பாருங்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி இந்த கா இல் வந்து இந்த கட்டத்தில் எழுதணும் அடுத்து தேர்ட் ஒன்று பாருங்கள் குமர குருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று நீதி நெறி விளக்கம் அடுத்து ஃபோர்த் ஒன்று பாருங்கள் களன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன் அடுத்து ஃபிஃப்த் ஒன்றில் ஏட்டுக்கல்வியுடன் டான்ஸ் கல்வியும் பயில வேண்டும் ஏட்டுக்கல்வியுடன் இயற்கை கல்வியும் பயில வேண்டும் அடுத்த ஆறாவது இதுக்கு பாருங்கள் திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று உரிமை குரல் ஏழு தமிழ் டேஷ் திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா அப்போ அந்த வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள் என்னென்னா அந்த வட்டத்தில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் எழுதணும்னா அதனுடைய பழமொழி வந்து அறிவே ஆற்றல் இதுதான் வட்டத்தில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் சேர்த்து எழுதணும்னா இதுதான் வரும் அறிவே ஆற்றல் அங்கே ஒரு வட்டம் வட்டமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த இல்லுக்கு அது போல் அந்த ரீக்கு அந்த இட்டுருக்கு அதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரா இது மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்களெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதணும்னா அறிவே ஆற்றல் இதுதான் அந்த பழமொழி உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்